என் பெயர் ரவிக்குமார். எனக்கு 32 வயதாகிறது. நான் அரசு பணியில் கடந்த 5 வருடங்களாக இருக்கிறேன். வருவாய்த்துறை அலுவலகத்தில் உயரதிகாரியாக இருப்பதால் என்னுடன் பணிபுரியும் மற்றவர்கள் எப்போதுமே என்னை பொறாமை கண்ணோடுதான் பார்ப்பார்கள். எப்போதும் நேர்த்தியான உடை தோற்றத்தை மெயின்டைன் செய்வது என்னுடைய பழக்கம். என்னுடைய வயதை ஒத்த 4 ஆண்கள் பணிபுரிந்தாலும் அவர்களில் யாரும் திருமணம் செய்யவில்லை. என்னை பார்ப்பவர்கள் எப்போதுமே ஆச்சரியமாகத்தான் கேட்பார்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்று. ஆம், என்னுடைய திருமணம் காதல் திருமணம். மனைவியை கல்லூரி காலத்திலிருந்து காதலித்து இருவீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டேன். மனைவியை முதல் முறை பார்த்தபோது எனக்குள் வந்த அந்த உணர்வு இப்போதும் கொஞ்சம் கூட குறையவில்லை. மனைவி பெயர் அகல்யா. பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள். கல்லூரியில் என்னுடைய நண்பர்கள் கூட அவளை காதலிக்க முயற்சி செய்து பின் அவளிடம் அடி கூட வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அணுகுமுறை அவளுக்கு பிடித்து போக உடனே பச்சை கொடி காட்டிவிட்டாள். அதன் பிறகு அரசு தேர்வுகளுக்கு இருவரும் முயற்சி செய்தோம். 2வது முயற்சியில் எனக்கு வேலை உறுதியானது. அதன் பிறகு அகல்யா வீட்டில் அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் தொடங்கவே நான் என் வீட்டில் பேசி பிறகு பெற்றோரை அழைத்து கொண்டு பெண் கேட்க போனோம். திருமணம் குறித்த தேதியில் நடந்தது. அதன் பிறகு எங்களின் முதலிரவில் இனிமையான தாம்பத்தியத்தை தொடங்கினோம். அடுத்த 3 மாதத்தில் மனைவி கருவுற்ற செய்தி அடுத்த மகிழ்ச்சி செய்தியாகவே இருந்தது. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியானது. எனக்கு நல்ல சம்பளம் வருவதால் வீட்டு நிர்வாகத்தை மனைவி பார்த்து கொள்ளவே என்னுடைய வேலையில் உயர் பதவிக்கான முயற்சிகளை நான் கவனித்தேன். அதே போல பதவி உயர்வும் கிடைத்தது. இன்று எல்லோரும் பார்த்து பொறாமைப்படும் இடத்தில் நான் இருக்கிறேன். எல்லாம் நன்றாக போகும்போதுதான் அந்த நாள் வந்தது. என் வாழ்க்கையை புரட்டி போட புதிதாக எங்கள் அலுவலகத்தில் ஸ்டெனோடைபிஸ்டாக ஷாலினி என்ற பெண் தன்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டருடன் என் அறைக்குள் வந்தாள். முதல் பார்வை மனதை ஏதோ செய்துவிட்டது. மீன் போன்ற அவளின் கண்கள் மீண்டும் மீண்டும் அவளை பார்க்க வைத்தது. இதுவரை என் மனைவிதான் அழகானவள் என நினைத்திருந்த எனக்கு ஷாலினியின் பார்வை, பேச்சு, சினுங்கள் எல்லாம் ஒரு நொடி என்னை அசர வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அகல்யாவை பார்த்த பிறகு வேறெந்த பெண்ணிடமும் இப்படி ஒரு உணர்வு வந்ததே இல்லை. இது சரியா தவறா என்பதை யோசிப்பதை விட அவளை பார்க்கவே மனம் ஏங்கியது. என்னிடம் கையெழுத்து வாங்கிய அவள் சின்ன இதழ்களை உதிர்த்து ஒரு புன்னகை செய்தாள். அது உடம்பில் நாடி நரம்பை என்னவோ செய்தது. அலுவலகத்தில் உள்ள மற்றவர்களும் ஷாலினியை எண்ணி போலவே பார்க்க அவளோ முதலில் யாரையும் கண்டுகொள்ளாமல் தன் இருக்கையில் அமர்ந்து தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். அவள் புடவை கட்டியிருந்த அழகை பார்க்கும்போதே எந்த ஆணுக்கும் அதை ரசிக்காமல் இருக்க தோன்றாது. முதல் நாளே இப்படி ஜொல்லா என நீங்க நினைக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. சரி, நம்மளோட வேலையை பார்ப்போம் என மனதை கொஞ்சம் திசை மாற்றினேன். என்னோட ஆபீஸ்ல மத்த ஆண்களை விட பார்க்க நான் தான் ஸ்மார்ட்டா இருப்பேன். அதனால ஷாலினி என்னதான் பாப்பா பேசுவான்னு எல்லோரும் பேசிக்கிட்டதை கேட்கும் போது உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். ஆமா, டெய்லியும் ஷாலினி என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்க பேச ஆரம்பிச்சா. ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் பெருமூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் மதியம் சாப்பிட கேன்டீன்குள்ளே நுழையும் போது நண்பர்களிடம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மனதில் பெருமிதம் அடைந்து லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு மீண்டும் இருக்கைக்கு வந்தேன். அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க, மிஸ் ஷாலினி இவனை காதலிப்பான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏற்கனவே கல்யாணமாகி புள்ளையும் இருக்கு, அப்படி என்னத்தை பார்த்து மயங்கினாலோ தெரியலையே. இவனுக்கு மச்சம் இருக்குடா, அதான் இந்த பேரழகி இவன் மடியில் வந்து விழுந்துட்டா என்று தினேஷ் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே பேசி கொண்டிருந்தான். அதுக்கு அஜய், ஆமாண்டா, இவனை பார்த்தா யாருக்கு தான் காதல் வராது? இதில் ஷாலினி தப்பு என்ன இருக்கு? இவன் பார்வையிலேயே அவளை மயக்கிட்டான் அப்படின்னு சொல்லவே எனக்கு இன்னும் இளமை குறைந்தது போல இருந்துச்சு. பசி எடுக்கவில்லை. ஃபியோனிடம் கேன்டீன்லிருந்து காஃபி வாங்கி வர சொல்லி குடித்துவிட்டு மீண்டும் என் வேலையில் மும்மரமாகிவிட்டேன். அப்போது கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தாலும்
என் கவனம், நினைவு எல்லாமே ஷாலினியை சுற்றியே ஓடிக்கொண்டிருந்தது. அவள் இப்போது என்ன செய்வாள்? நம்மளை பற்றி நினைப்பாளா? போய் பேசலாமா? இப்படி ஏதேதோ தோன்ற ஆரம்பித்தது. ஷாலினி எப்போதுமே நேர்த்தியான புடவை கட்டுவது. அவளின் நிறத்துக்கு ஏற்ற கலரில் மேட்சிங்காக புடவை முதல் பாதணி வரை இருக்கும். நீளமான முடி, கவர்ந்து இழுக்கும் இதழ்கள், அளவான உடல் அங்கங்கள், மயக்கும் நடை, பேச்சு, உண்மையிலேயே ஷாலினி எல்லாம் நிறைந்த ஒரு தேவதை. அதற்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது மதிப்புக்குரியது. இப்போதெல்லாம் ஷாலினிக்கு முன்னால் என் மனைவி அகல்யாவின் ஆளுமை எனக்கு குறைவானதாகவே தோன்ற ஆரம்பித்தது. சரி, அகல்யாவுக்கு எல்லா குணங்களும் இருந்தது. நானும் அவளை காதலிச்சேன். ஆனால் ஷாலினியை சந்தித்த பிறகு அகல்யாவிடம் இல்லாத ஏதோ ஒன்று ஷாலினியிடம் இருப்பதாக உணர ஆரம்பித்தேன். ஒருவேளை நான் ஷாலினியை காதலித்திருந்திருக்கலாம். அது என் மனைவி மீது கொண்ட காதலை விட அதிகமாக இருக்கலாம். அதனால்தான் மிஸ் ஷாலினி என் மனதில் ஆசனம் போட்டு அமர்ந்து விட்டாள் போல. ஒரு பக்கம் ஷாலினி மீது எனது காதல் வளர, மறுபுறம் அவளின் வசிய மந்திரம் என்னை பாதிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் என் மனதில் உள்ள ஆசைகளை அவளிடம் சொல்லி அவளை முழுமையாக அடைய ஆசைப்பட்டேன். ஒரு சிறிய பாட்டி இருப்பதாக அழைத்தேன். அவளும் உடனே வந்துவிட்டாள். காரில் அவளுடன் என் முதல் பயணம். என் மனதில் இருப்பதை பாடல் மூலமாக வெளிப்படுத்த ஒரு ரொமான்டிக் பாடலை ப்ளே செய்தேன். அவளும் அதை மெய்மறந்து ரசித்து கொண்டே வந்தாள். 20 நிமிட பயணத்திற்கு பிறகு 5-star ஹோட்டலை அடைந்தோம். ஏற்கனவே புக் செய்த டேபிள் தயாராக இருக்க இருவரும் அமர்ந்தோம். யாரும் இல்லாத தனிமை ஏதேதோ செய்ய வேண்டும் போல இருந்தது. உணவுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு நான் வாங்கி வந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்து ஐ லவ் யூ ஷாலு என்றேன். என்ன பதில் வரும் என்று 1 நிமிடம் இதயம் பலமாக துடிக்கவே தன் கையை முகத்தை நோக்கி நீட்டினாள். மோதிரத்தை விரலில் போட்டு ஒரு முத்தம் கொடுத்தேன். வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க மனசு துள்ள ஆரம்பித்தது. என்னை பிடிச்சிருக்கா என்றபோது என்று சினுங்கினாள். உன்னை கட்டி அணைக்க என்று தொடங்கும் போதே மார்பில் முகம் புதைத்தாள். அவள் முகத்தை கொஞ்சம் மேலே தூக்கி இதழில் முதல் முத்தத்தை பதித்தேன். அன்றைய முதல் சந்திப்பிலேயே இவ்வளவும் நடக்கும் என கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. அவளின் காதல் வலியும் கண்களில் என்னை தொலைத்து விட்டேன். தினமும் அவளை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் பலமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்படி ஒரு காலம் எப்போது வரும் என்று யாருக்கு தெரியும்? ஷாலினியின் அன்பான கண்கள் என்னிடம் காதலை காட்ட வேண்டும். அந்த அன்பு மலையில் என் இதயம் நனைய வேண்டும் என்று என் மனம் எப்போதும் நினைக்க தொடங்கியது. இந்த கற்பனையின் ஆசையில்தான் நான் மீண்டும் உயிர் பெற்றேன். பூமியும் வானமும் ஒன்றாக அந்த இலக்கை நான் அடைந்தது போல் தோன்றியது. ஆனால் என்னில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் அகல்யாவை எப்படி பாதிக்காமல் இருக்க முடியும்? இப்போதெல்லாம் அவளிடம் நான் ஒரு இடைவெளியை பின்பற்றுவது எதனால் என்ற கேள்வி அவள் கண்களில் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் சரியான வாய்ப்பை எதிர்பார்த்து அமைதியாக இருந்தேன். இரவு தூங்கும்போது மனைவி என் அருகில் வர முயற்சி செய்யும் போதெல்லாம் நான் வேண்டுமென்றே புறக்கணித்தேன். அப்போது முகத்தை திருப்பிக் கொண்டு தூங்குவேன். அவள் எனது செயலால் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தாள். அவள் அழுவதைக் கண்டு நான் வெறுத்து போனேன். ஆனால் நான் என்ன செய்வது? என் இதயத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டேன். காலப்போக்கில் ஷாலினியை சந்திக்கும் ஆசை அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் ஷாலினியின் கண்களில் என் மீதான காதல் கடல் வேகமாக அசைய ஆரம்பித்தது. அகல்யாவை விவாகரத்து செய்துவிட்டு ஷாலினியை எனக்கு சொந்தமாக்க வேண்டிய சரியான நேரம் வந்துவிட்டது என்று இப்போது உணர நான் ஆரம்பித்தேன். அப்போதுதான் என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான பூக்கள் பூக்கும் என்று. நான் இன்னும் அதற்கான சரியான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தேன். திடீரென்று என் அதிர்ஷ்டம் எனக்கு அன்பாக மாறியது. அகல்யாவின் அப்பாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி வரவே மனைவி பதறிவிட்டாள். உடனே பெங்களூருக்கு புறப்பட தயாரான போது உள்ளுக்குள் அப்படி ஒரு மகிழ்ச்சி. எனக்கு ஃபோன் செய்தவள் விவரத்தை சொல்லிவிட்டு, நான் போனா வர 1 வாரம் கூட ஆகலாம், இன்னைக்கு சாப்பாடு ஹாட் பாக்ஸில் இருக்கு, மற்ற நாட்களுக்கு பக்கத்து வீட்டு கமலா மாமி கிட்ட சொல்லியிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே உடைமைகளை பேக் செய்து கொண்டிருந்தாள். நீ சீக்கிரம் கிளம்பு,
சாப்பாடு எல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். உன்னோட கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிட போகிறேன் என்று நான் மகிழ்ச்சியில் கிசுகிசுத்து கொண்டிருந்தேன். அப்போது மனைவி என்னை பற்றியே கவலைப்பட்டாள். அகல்யா, நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் உன்னை ட்ராப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன செய்ய, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது என்றேன். அவள் மீது அக்கறை இருப்பது போல, இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் அகல்யா. இப்படி அகல்யாவின் திடீர் பயணம் எனக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சியை கொடுத்தது. இங்கேயே அலுவலகத்தில் இருக்கும் ஷாலினியை எல்லாவற்றையும் சொல்லி அவளை என் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் சில சமயங்களில் பைத்தியம் போல் நினைத்தேன். ஆனால் பிறகு நிறைய யோசித்துவிட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான பிறகுதான் ஷாலினியை சந்திக்க செல்வேன் என்று உணர்ந்தேன். அவளை சந்திக்க போனால் என்னை கண்டதும் உடல் முழுக்க முத்தமலை பொழிவாள். அந்த அன்பு மலையில் நனைந்து இருவரும் இரு உடலாகவும் ஒரே உள்ளமாகவும் மாறுவோம். அப்புறம் என்ன, நான் உடனே வீட்டை அடைந்து ஃப்ரெஷ்ஷாகி உடை மாற்றிக்கொண்டு ஷாலினியை சந்திக்க வீட்டுக்கு போனேன். அழைப்பு மணி அடித்ததும் கதவு திறந்தது. ஷாலினி என ஆசையாக பார்த்தபோது ஒரு புதிய பெண் இருந்தாள். மிஸ் ஷாலினி, அவங்க மாடியில் இருக்காங்க என்றாள் அவள். பிறகு படிக்கட்டு வழியாக மேலே போனேன். நான் ஷாலினியின் அறையை அடைந்தபோது சத்தமாக டிவியில் சினிமா பாடல் ஓட அதற்கு இவள் நடனமாடுவதை கண்டேன். அவளின் அறை முழுவதும் உடைகள் சிதறி கிடந்தன. சில பொருட்கள் தூக்கி எறியப்பட்டு ஆங்காங்கே கிடந்தன. ஏ நீ, திடீரென்று எதிரில் என்னை பார்த்ததும் பதற்றமடைந்தாள். கீழே இருந்து யாரு என்றேன். ரூம் ஏன் இப்படி இருக்கு? வேலைக்காரி இன்று லீவு என்று சொல்லி ரூம் முழுக்க கிடந்த பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்தாள். பிறகு எனக்கு எதிரே இருந்த சேரை தூசி தட்டி உட்காருமாறு சைகை செய்தாள். பிறகு எனக்கு தண்ணீர் கொண்டு வர கிச்சனுக்கு போனாள். இவ்வளவு குப்பையான ரூமை பார்த்ததும் எனக்கு குமட்டல் ஏற்பட்டது. இப்போதுதான் என் மனைவியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தேன். அவள் எங்கள் வீட்டை கண்ணாடி போல பளபளப்பாக வைத்திருப்பாள். வீட்டுக்குள் போகும்போதே அப்படி ஒரு மன அமைதி இருக்கும். ஆனால் நான் தான் அவளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஷாலினியோ பார்க்க மட்டும்தான் அழகாயிருக்கிறாள். மற்றபடி வீடு ரூம் எல்லாமே இப்படி இருக்கிறதே என மனதுக்குள்ளே நினைத்து கொண்டேன். அவளிடம் இது பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஏதாவது சாப்பிட தரவா என கேட்டுக்கொண்டே தண்ணீருடன் வந்தாள். ஆமா, எனக்கு பசிக்குது என்றேன். சிறிது நேரத்தில் ஒரு தட்டுடன் வந்தாள். அதில் தோசையும் டீயும் இருந்தது. இரவு உணவை பார்த்த எனக்கு இதை எப்படி சாப்பிடுவது என தோன்றியது. ஆனால் தலைக்குள்ளோடிய காதல் போதை அதை மறைத்தது. தோசைக்கு சட்னி எதுவும் இல்லையா என கேட்க, எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் தோசை மட்டும் ஊற்றுவேன். என்னோட அத்தை தான் எல்லா உணவுகளையும் சமைப்பாங்க. நான் அவங்களோட பேயிங் கெஸ்ட் என்று சொல்லிக்கொண்டே தன் வியர்வையை துடைத்தாள். அப்போதுதான் ஷாலினியிடம் நான் உணர்ந்தது எல்லாம் வெறும் மாயை என்று புரிந்தது. என் மன உளைச்சலை பார்த்த அவளோ தன் அடுத்த மந்திரத்தை வீசினாள். என்ன செய்கிறாய்? எனக்கு கோபம் வந்தது. ஏன் வெக்கப்படுகிறாய்? வந்தது செய்யாம திரும்பி போவாயா என்று சொல்லிக்கொண்டே என்னை கட்டிப்பிடிக்க ஆரம்பித்தாள். அவள் இப்படி செய்வதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் என்னை கட்டுப்படுத்தும் முன் அவள் என்னை அங்குமிங்கும் முத்தமிடத் தொடங்கினாள். அப்போது திடீரென என் கழுத்தில் இருந்த செயினை கையில் எடுத்தாள். அதிலிருந்த டாலரில் என் மனைவி மற்றும் மகளின் புகைப்படம் இருந்தது. அதை பார்த்தவள், இவள்தான் உன் மனைவியா? இந்த நாட்டுக்கட்டுக்கிட்ட உனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது? பேசாம அவளை விவாகரத்து பண்ணிட்டு உன்னோட வீட்டை என்னோட பேருக்கு மாத்திரு. பிறகு நான் உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறேன்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே தன் ஆடைகளை ஒவ்வொன்றாக கலட்ட ஆரம்பித்தாள். இப்போது ஷாலினியை பார்க்க எனக்கே அருவருப்பாக இருந்தது. அன்பு என்பது பணத்தால் கிடைக்காது, மனசால மட்டுமே கிடைக்கும் என்றேன். அதற்கு அவளோ, அது உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட கிடைக்கும், மற்றவங்க கிட்ட எதுவுமே இலவசமாக கிடைக்காது என்று சொல்லி சத்தமாக சிரித்தாள். இப்போது எனக்கு எல்லாம் புரிந்தது. ஷாலினியின் இந்த கேவலமான அன்பின் வடிவத்தை பார்த்து உடைந்து போய் அவளை தள்ளிவிட்டு வெளியே வந்தேன். அப்போது கோபத்தில் ஷாலினி கேவலமான வார்த்தைகளால் என்னை திட்டிக் கொண்டிருந்தாள். இங்கே பாரு ரவி,
இப்போ உனக்கு நான் தேவையில்லைன்னு தோணுது தானே? கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவ, உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து என் காரில் ஏறி கிளம்ப தயாரானேன். இப்போது ஷாலியின் மீது வந்தது காதல் இல்லை, ஒரு மாயை என்று புரிந்து கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டேன். என் மனைவி எனக்கு எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறாள்! நான் அவளை காதலித்து திருமணம் செய்தேன் என்று சொல்லக்கூட கேவலமாக இருக்கிறது. முதலிலேயே ஷாலினியின் உண்மை முகம் தெரிந்து விலகியதால் என் குடும்பத்தை நான் இழக்கவில்லை. செய்த தவறுக்காக அகல்யாவை தேடிச் சென்று அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். இருவரும் ஒன்றாக வீடு திரும்பி மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தோம். கொஞ்ச நாளில் ஷாலினி வேறு மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போய்விட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.